ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்தியின்சமயலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாலியான, சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்மளோட வ்ளாக் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் கோயம்புத்தூர்லேருந்து தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு சண்டே, ஸோ ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த வ்ளாகை தான் பார்க்க போகிறீங்க. கூடவே அங்கே ப்ரூக்ஃபீல்ட்ஸில் ஸ்னோ ஃபேண்டசின்ட்டு ஆர்டிஃபிஷியலாக இருந்த ஸ்னோ ஃபால்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்னோ வேர்ல்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கும் நம்ம கிட்ஸோடு போயிருந்தோம். அந்த வ்ளாகையும் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்னோ ஃபேண்டசி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்ற ஒரு இடம். அதுவும் இப்போ கொரோனா டைமில் நாம் எங்கேயும் வெளியே ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸோடு தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து ஜாக்கெட்ஸ், சாக்ஸ், ஷூஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது போட்டால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே உள்ளே வந்து என்னென்ன மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி அந்த டிவிலையும் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருந்தாங்க. நானும் சனாவும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாக்கெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு, எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. கைக்கு க்ளவுஸு, ஜாக்கெட்ஸ், அப்புறம் அந்த ஷூஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கம்பல்சரி போட்டே தான் ஆகணும். ஏன்னா உள்ளே வந்து டெம்பரேச்சர் -10°C இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ப்ரிப்ரேஷனுமே. நானும் என் ஹஸ்பண்டும் முன்னாடியே போயிருக்கோம். ரக்ஷுமும் சனாவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சனாவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங், ரக்ஷுக்கும் அதை விட. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம உள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து ஐசஸால் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்னோ லேண்டுக்கோ இல்லை சுவிட்சர்லாண்ட் மாதிரியான பிளேஸஸ்க்கு போனோம்னா நம்ம அதில் எந்த மாதிரி நடப்போமோ அதே மாதிரி ஃபீலில் வந்து எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆர்டிஃபிஷியலாக. கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 minutes வந்து அந்த குளிர் தாங்குற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக குளிர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு போனோடனே சனா கொஞ்சம் ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக ரொம்ப டல் ஆகிட்டா, ரொம்ப குளிர் எடுத்துருச்சு. அவங்க விளையாட விளையாட அந்த ஷூவில், சாக்ஸில் எல்லாமே உள்ளே வந்து ஐசஸ் எல்லாமே போகிறதுனால அந்த காலையில் ஒரு மாதிரி மறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பிரச்சனை. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலான அந்த ஸ்னோவெல்லாம் விழுகிற மாதிரியும் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து கீழேயும் மேலேயும் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. ஸோ ரெண்டு ஃப்ளோர்லேயுமே விளையாடுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போனீங்கன்னா இது ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ப்ளே ஏரியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 minutes ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்திலே வந்து நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இந்த சைடும் அந்த சைடும் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த பிரிட்ஜ் வந்து நல்லா ஷேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நேச்சுரலாக நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கெல்லாம் போனோம்னா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரியான ஃபீல் வந்து உள்ளேயும் இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா உள்ளவே வந்து ஒரு சின்ன கஃபே இருக்குது. அந்த கஃபேயில் நல்லா ஹாட்டாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். நான் வந்து ஹாட் சாக்லேட்டும் ரக்ஷும் ஹாட் சாக்லேட் வாங்கியிருந்தா, என் ஹஸ்பண்ட் வந்து வெஜ் சூப் வாங்கியிருந்தார். ஸோ அந்த குளிர்க்கு ஏதோ ஒன்று சூடாக குடித்தா போதும் அப்படின்ட்டு தோன்ற மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு.
ஸோ அதெல்லாமே குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இக்ளூ மாதிரி உள்ளேயே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறதுனால உள்ளே கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வெளியே வந்துக்கலாம். அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்கும் கோயம்புத்தூரில். ஸோ நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து 450, அடல்ட்ஸ்க்கு வந்து 550 வச்சுருந்தாங்க. இன்ஃபேண்ட் அதாவது ஒரு 3 இயர்ஸ் பிலோ வந்து டிக்கெட்ஸ் கிடையாது. இது வந்து டைம் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது நீங்கள் 1 ஹவர் தான் உள்ளே இருக்கணும், 2 ஹவர்ஸ் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து நோ டைம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். பட் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 1.5 to 2 hours மேலே உள்ளே இருக்கவே முடியாது. ஸோ அதனால தான் அவங்க இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல. நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறனாவோ இல்லை ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ நல்ல ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சனாவும் ரக்ஷமும் ரொம்ப நேரமே நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா நான் அப்படியே காட்டின ஒரு பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜ் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்ததான் நாம் ஒரு சின்ன ப்ளே ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். இது வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஐஸ்லேயே. இந்த பெரிய சர்க்கிள் டியூப்பில் நம்ம உட்காந்துட்டோம்னா அது வந்து ஸ்லைடில் போகுது, அவ்வளோதான். குட்டியாக ஜாலியாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால் ரக்ஷை விட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போனேன். அவ்வளோதான், நாங்கள் வெளியே வந்தாச்சு. ஒரு 1 ஹவர் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே சனானால் குளிர் தாங்க முடியல, ரொம்ப நடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால் வெளியே வந்து அடுத்த ஷாப்பிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூடவே நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஆமாம், புரூக்ஃபீல்ட்ஸில் கீழேயே இருக்க கைலாஷ் பர்பாத்துங்கிற ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாட்ஸ் அப்புறம் வந்து வெஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா தஹி பூரி, ஒரு பர்ஃபெக்டான நார்த் இந்தியன் சாட் ஐட்டமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோடைய டேஸ்ட்டு. அடுத்ததாக இது என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜ் கச்சோரி. கச்சோரியவே வந்து நல்ல ஒரு தகி மாதிரி தயிரெல்லாம் ஊற்றி அதோடைய மசாலாஸ் சாட் மசாலாஸ் எல்லாமே போட்டு சூப்பராக ராஜ் கச்சோரியை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
அடுத்ததா நார்த் இந்தியன் ஹோட்டலுடைய ஆல்வேஸ் ஸ்பெஷலான மசாலா மோர். இந்த மசாலா மோர் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்ததாக இது வந்து ரக்ஷோ ஆர்டர் பண்ணியிருந்தால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷ்வான் நூடுல்ஸ். செஷ்வான் நூடுல்ஸ் பார்க்குறக்கு சூப்பராக இருந்தாலும் சாப்பிட்றக்கு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்லே கொஞ்சம் பிடிக்காத ஒரே டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷ்வான் நூடுல்ஸ் தான். ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றக்கு போன டைமே பார்த்தீங்கன்னா 3:00 போல் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் அவ்வளோ பசியில் போய் இந்த டேஸ்ட்டில் எங்களால் சாப்பிடவே முடியல. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சில்லி பேசில் மஷ்ரூம். இது வந்து ஒரு சூப்பரான மஞ்சூரியன் ஸ்டைலில் சாட்டே பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து சீஸ் ஸ்டஃப்டு மஷ்ரூமும் வாங்கியிருந்தோம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மெயின் டிஷ். நாங்கள் வந்து தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஒரு ராஜ் தாலி. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜ் ரைஸ், கூடவே வந்து பனீர் கிரேவி, கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி, கூடவே சன்னா மசாலா, அப்புறம் தால், ஒரு ஸ்வீட் ரபடி மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே தயிர் பூந்தி எல்லாம் போட்டு மிக்ஸ்டு ஒன்று, கூடவே ரோட்டி 2. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம போனோம்னா இந்த மாதிரியான ஒரு தாலி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த பப்படுக்கும் ரைஸ்க்கும் கூடவே அந்த ரோட்டிக்கு, பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு, மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவிக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான லஞ்சு, நம்ம சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு லஞ்ச் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு லஞ்சாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட்டிஸ்ஃபைங்காக உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க எங்களுடைய வீடியோ, இதோட நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எந்த ஒரு ஷாப்பிங்குமே ஐஸ்கிரீம் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக முடிக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவையும் நான் வந்து ரக்ஷு வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஐஸ்கிரீமும், சனா வந்து ஒரு ஆல்மண்ட் க்ரஷ் ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தா, ஸோ அது கூடவே முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.